ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரிச் ஃபுட். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோட கிச்சனோட ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். எவ்வளோ ரேட் எல்லாமே பார்க்கலாம், இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதோட உங்கள் கிச்சனுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து உங்களுக்கு சில டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். நீங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் என்னை மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த 6 கண்டெய்னர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் பிளாஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக கிளாஸ்க்கு கிளாஸ்னால் தான் எப்போ நீங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணாலும் கிளாஸ் அப்படியே இருக்கும். பட் பிளாஸ்டிக் கொஞ்சம் நாள்லேயே டல் ஆயிரும், ஒரு மாதிரி ஆகிடும், பழச மாதிரி. அது யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த 5 கண்டெய்னர்ஸில் 3 பிளாஸ்டிக், 2 வந்து பாட்டில்ஸ். இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது சாதாரண பிளாஸ்டிக், நீங்கள் நம்ம நார்மலாக கடையில் பார்க்கக்கூடிய பிளாஸ்டிக் தான். பட் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக். பட் ரொம்ப ஏர் டைட், மேலே வந்து ஒரு ஓப்பன் இருக்கும் நம்ம பருப்புலாம் கொட்டிக்கிறதுக்கு. ஸோ பெஸ்ட் கண்டெய்னர் இது. உங்களுக்கு கிளாஸ் வேண்டாம், பிளாஸ்டிக்னால் நீங்கள் கண்டிப்பாக இது சாய்ஸை செலக்ட் பண்ணலாம். 1 லிட்டர்லேருந்து உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி வேணாலும் கிடைக்கும். ரொம்ப ரேட் கம்மி தான், 500-600 இப்போ கிடைக்குது 12 பீசஸே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் கண்டெய்னர், அதுவும் பிளாஸ்டிக் தான். பட் இதை நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த இதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. நல்லாவே நீட்டாக இன்னே வரைக்கும் அதே மாதிரி பளிச்சுட்டுருக்கு. ஸோ இதோட குவாலிட்டி 1 லிட்டர். ஸோ இதுலேயும் உங்களுக்கு சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் 500-600 இப்போ மீஷோலலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேக்ஸிமம் இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி டைப் அவாய்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி வெளியே தெரியக்கூடிய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் வேண்டாம், எனக்கு பிளாஸ்டிக் தான் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை கிளாஸ் தான் வாங்கணும் அப்படின்னா, இது தான் ஸ்டார்டிங் பெஸ்ட் மாடல். 12 பீசஸே 400-500 கிடைக்குது ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பாட்டில், மேலே வந்து மூடி வந்து சில்வரில் கொடுத்துருப்பாங்க, நடுவில் வந்து கிளாஸ் கிடையாது, அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஏர் டைட்டாக இருக்கும், நல்ல பாட்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஏர் டைட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் அந்த பாட்டிலோட அன்பாக்சிங் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு 400 ml பிடிக்கும், 1/2 கிலோ கொஞ்சம் கூட பிடிக்கும். இது வந்து 12 பீசஸ் வாங்கியிருந்தேன், 512 அந்த ரேஞ்சில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போ ஆஃபர் வருதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு மாறுங்கள், அதுதான் லாங் டைம் உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்கும். பிளாஸ்டிக்னால் டக்கு டக்கு நம்ம மாற்றிட்டே இருப்போம், பழசாயிட்டு பழசாயிட்டுன்னு, கிளாஸ் அப்படியே இருக்கும். இந்த பாட்டிலில் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரை, நாட்டு சக்கரை இதெல்லாம் நான் அடிக்கடி எடுக்கிறதுனால இதெல்லாம் ஒரு ரவுண்ட் கண்டெய்னர், இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறேன். அப்படி தான் எனக்கு வசதியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பருப்பு, 4 பருப்பு, தோரம் பருப்பு, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு இதெல்லாம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுக்குவேன். ஸோ 1 கிலோ கெப்பாசிட்டி, நான் 1 லிட்டர் தான் பாட்டில், அதனால் 1 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் வரைக்கும் பருப்பு வந்து எக்ஸஸாக இருக்கும் பாக்கெட்டில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன், இவ்வளோ இவ்வளோ பருப்பு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஏன்னா நம்ம 1 லிட்டர் பாட்டில் தானே வாங்குகிறோம். ஸோ இது 1 கிலோ அப்படிங்கிறப்ப கொஞ்சமாக எக்ஸஸாக இருக்கும். நான் அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொட்டி வச்சுக்குவேன். இன்னொன்று, நம்ம வந்து அந்த பருப்புக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டியான பாட்டில்ஸே ஃபுல்லாக வாங்கி வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ மளிகை சாமான் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அதாவது அந்தந்த இடத்துல அந்தந்த பாட்டிலில் கொட்டி வச்சிட்டோன்னா நம்ம என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும், விசிபிளாக நம்ம பார்ப்போம், டெய்லி இவ்வளோ இருக்கா, இவ்வளோ குறையுதா அப்படின்ட்டு. நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஒரு வாளிக்குள்ளே போட்டுட்டு தேவையானதப்போ எடுத்துக்கிட்டோம்னா அது எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கெங்கே வாளியில் வைக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உப்பு வந்து கல்லுப்பு வந்து உப்பு ஜாடியில் கொட்டி வச்சுக்குவேன். கூழுப்பு வந்து ஜாடியெலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா டெய்லி எடுக்கிறனால நான் அந்த க்ரீன் கலர் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் கொட்டி வச்சுப்பேன். பருப்பெல்லாம் ஒரு கண்டெய்னர், ஸ்வீட் ஐட்டம் ஒரு விதமான கண்டெய்னரில், ரவுண்ட் கண்டெய்னர். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வாங்க முடியுமோ அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை கிளாஸ் கண்டெய்னரோ வாங்கிக்கோங்க. எப்போவுமே ஆர்கனைஸ்டாக வைக்க பழகுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மளிகை ஜாமான் வாங்கி நீங்கள் நீட்டாக கொட்டி வச்சிட்டிங்கன்னா, அடுத்த மாதம் மளிகை ஜாமான் வாங்குறப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது முதல் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்.
அதனால் இல்லாத மட்டும் வாங்கிக்கலாம். இதில் ரொம்ப மணி சேவ் ஆகுங்க. உங்களுக்கு கேட்குறப்ப வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு இருக்கும், பட் யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்கு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி இந்த டிப்ஸை சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஆர்கனைஸ்டாக வைக்க பழகுங்க, அப்போவே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். இந்த சின்ன பாட்டிலில் நான் எப்பயாவது யூஸ் பண்ணுற தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, மொச்சை இதெல்லாம் போட்டு வச்சுக்குவேன். ஸோ நமக்கு எந்தெந்த குவாலிட்டியில் நமக்கு பாட்டில்ஸ் வேணுங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன விதமான வாங்கணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இது எல்லாமே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயில் பாட்டில். ஸோ ஆயில் பாட்டில் உங்களுக்கு பாட்டில் வேணுன்னா பாட்டில் வாங்கிக்கோங்க. ஸோ ஆயிலும் அதே மாதிரி, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ. சில பேர் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ணுவாங்க ஆலிவ் ஆயிலேருந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாட்டில்ஸ் கண்டெய்னர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எது பண்ணாலும் நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்க ஆயில் பாட்டில் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். 290 ரூபாய்க்கு 4 பாட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. அந்த ஆயிலெலாம் எந்த ஆயிலும் பாட்டிலில் வழிஞ்சு கீழெல்லாம் வராது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், பாட்டில் வாங்குறதா இருந்தால் இந்த செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பொருள் எடுத்தாலும் எடுத்த இடத்துல வைக்க பழகுங்க. அப்போ தான் நம்ம என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறப்ப தான் அது ஆர்கனைஸ்டாக இருக்கும். சில பேர் எடுப்பாங்க, சில பேர் என்ன நானே எடுப்பேன். எடுத்தேனா சம்டைம்ஸ் அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம வீடு தானே, நம்ம தானே க்ளீன் பண்ண போகிறோம், நம்ம தானே எடுத்து வைக்க போகிறோம். அப்படி அலட்சியமாக இருந்தீங்கன்னா நம்ம கிச்சன் எத்தனை, நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் அது இதுன்னு வாங்கினாலும் நம்ம கிச்சன் ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னா நம்மளும் ஸ்டெப் எடுக்கணும். ஸோ இந்த ரேக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் மேலேயும் வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம். உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் சின்னதாக இருந்ததுன்னா இந்த சில்வர் ரேக் நீங்கள் வாங்குங்க. இந்த சைடு பாத்திரம்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, இது டபுள் ரேக், மேலேயும் வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு டிப்ஸ், நம்ம கிச்சன் எப்போவுமே நீட்டாக அழகாக இருக்கணும்னா பாத்திரம் வந்து சிங்கில் சேரவே கூடாது. அது நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து ஒரு டப்பு தனியாக வச்சுட்டு அந்த டப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை போட்டுருங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குது வாஷ் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் பாத்திரத்தை எடுத்து வாஷ் பண்ணி நீட்டாக அந்த அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் சிங்கில் பாத்திரம் இருந்தாலே கிச்சன் நீட்டாக இருக்க வாய்ப்பில்லை, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ட்ரை தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நமக்கு பழக்கமாக மாறும். ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா வச்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நல்லா வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எப்போவுமே ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பழகுங்க. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.